காற்று வங்க கடற்கரைக்கு வந்தா இங்க மரத்துல இருக்கக்கூடிய இலைகள்லாம் கூட அசைய மறுக்குது அப்படின்ட்டு புலம்பிட்டு போயிருக்காங்க சென்னை மெரினா பீச்சுக்கு வந்த பொதுமக்கள்லாம் அப்படின்னு தான் சொல்லணும். சென்னை உட்பட தமிழகம் முழுக்க கோடை வெயிலானது சுட்டெரிச்சிட்டு வருது. இந்த நிலையில தான் மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வகையில வங்கக்கடல்ல புயல் ஒன்று உருவானது. ஆனா அந்த புயலும் திசை மாறி தமிழகத்துக்கு வராம வங்கதேசத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்காங்க. இந்த நிலையில வெயில் கொடுமையிலிருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்னை மக்கள் நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடுமுறை தினம் அப்படிங்கிறதுக்காக மெரினா பீச்ல குவிஞ்சிட்டாங்க. மெரினா பீச்சுக்கு சென்ற பொதுமக்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது நேற்றைக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு கடற்கரைக்கு சென்ற அவங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஏமாற்றம் அடைஞ்சாங்க. வழக்கமா எந்த ஒரு பீச்சா இருந்தாலுமே சுழன்று சுழன்று காற்று வீசுறது அப்படிங்கிறது வழக்கம். ஆனா மெரினா பீச்ல நேற்றைக்கு கொஞ்சம் கூட காற்று அப்படிங்கிறது வீசவே இல்லை. இதனால கடற்கரையில கூட பயங்கரமான புழுக்கத்தை தவிச்சாங்க மக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். கடற்கரையில கூட காற்று வீசாததுக்கு என்ன காரணம்? இந்த அளவுக்கு வந்து காற்று வீசாம அதுவும் ஒரு பீச்ல, மிகப்பெரிய ஒரு மெரினா பீச்ல கூட காற்று வீசல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் கிட்ட கேட்ட போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதற்கு காரணம் ஃபானி புயலுடைய தாக்கம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழும், அது எப்படி 900 கிலோமீட்டர் தொலைவுல வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஃபானி புயலால மெரினால தாக்கத்தை எப்படி ஏற்படுத்த முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழுவதுங்கிறது இயல்புதான். அந்த நேரத்துல இதுக்கான காரணத்தையும் அவங்களே விளக்கினாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபானி புயலானது வங்கக்கடல்ல சுழன்று அடித்து சென்று கொண்டிருப்பதால தரைப்பரப்பில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் கொண்ட காற்றை ஈர்க்குது. தரைப்பகுதியில இருந்து காற்றை கடலுக்கு இழுக்கிறதால கடல்ல இருந்து தரைப்பகுதியை நோக்கி காற்று வீசல. இதன் காரணமாகத்தான் மெரினா கடற்கரையில கடுமையான புழுக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டது. இந்த புயலினுடைய காரணமாக தமிழகத்துல இன்னும் வெப்பம் அப்படிங்கிறது அதிகரிக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள்லாம் அதிரடியான ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மெரினா பீச்லயும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை அங்க வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் எல்லாருக்குமே ஏற்படுத்திருக்கு. நேற்றைக்கு வந்து பார்த்த பொதுமக்கள் எல்லாருக்குமே ஏற்படுத்திருக்கு. அந்த வகையில ஃபானி புயல் அப்படிங்கிறது தன்னுடைய கோர தாண்டவத்தை சென்னை மெரினா கடற்கரையிலையும் காமிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் ஏற்கனவே வெப்பம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கு. இந்த நேரத்தில் தான் ஒரு புயல் வரப்போகுதுங்கிற தகவல் வந்தது. இந்த புயல் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வெப்பம் அப்படிங்கிறது தனியும் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. இந்த புயலானது ஒரு 300 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்தது அப்படின்னா கண்டிப்பாக தமிழகத்தினுடைய கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும் அப்படிங்கிற தகவல் வந்தது. அதுவும் இல்லாமல் ஒரு 150 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்தது அப்படின்னா கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் போன்ற இடங்களில் கண்டிப்பாக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வானிலை ஆர்வலர்கள். அதுவும் இல்லாமல் ஒரு 400-500 கிலோமீட்டர் தாண்டி திசை மாறி பெய்ஞ்சு அப்படின்னா மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வானிலை ஆர்வலர்கள்லாம். அப்படி திசை மாறும் பொழுது வெப்பம் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிச்சிருக்காங்க. இதனால எல்லாருக்குமே பீதி அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சிச்சுன்னு தான் சொல்லணும். ஆக மொத்தத்தில் இந்த ஃபானி புயல் அப்படிங்கிறது அதிகமாக புயலை ஏற்படுத்தினா கூட அதனாலேயும் சேதங்கிறது ஏற்படும். புயலே இல்லைனா கூட அப்பவும் மக்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு தான். காரணம், இந்த வெயிலினுடைய தாக்கத்திலிருந்து விடுபட முடியாது. இப்படி எதா இருந்தாலும் இந்த ஃபானி புயல் அப்படிங்கிறது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயமா தான் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் ஃபானி புயல் தன்னுடைய கோர தாண்டவத்தை பல்வேறு இடங்களில் இப்போ காட்ட ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். மேலும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வெப்பம் அதிகமாக இருக்கா, மழை அதிகமாக இருக்கா, உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க. மேலும் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி அப்டேட்ஸ் தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெறணும்னா மறக்காமல் நம்ம உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. நன்றி.